அனைவருக்கும் வணக்கம் நினைத்தாலே முக்தி தரும் திருத்தலம் திருவண்ணாமலை எனப்படும் அருணாச்சலம் அருணம் என்றால் நெருப்பு அசலம் என்றால் மலை இது நெருப்பு மலை அண்ணாமலை என்றால் அண்ண முடியாத மலை என்பது பொருளாகும் அண்ணுதல் என்றால் நெருங்குதல் என்பது பொருள் ஆக யாவரும் எளிதாய் நெருங்க இயலாத பரம்பொருளே இங்கு அண்ணாமலையாய் அருணாச்சலமாய் வீற்றிருக்கிறார் திருவண்ணாமலை திருத்தலத்தின் மிக முக்கிய சிறப்பு இங்கு ஏற்றப்படும் கார்த்திகை தீப திருவிழா கார்த்திகை தீபத் திருவிழாவின் பின்னணியில் புராணக்கதை ஒன்று உள்ளது கைலாயத்தில் ஈசன் ஏகாந்த தவத்தில் ஆழ்ந்திருந்தபோது உமையானவள் ஈசனின் பின்புறமாய் வந்து நின்று விளையாட்டாய் அவர் இரு கண்களை பொத்தினாள் அதனால் உலகம் இருண்டது ஈசனின் வல கண்களான சந்திர சூரியர்கள் களை நெற்றி கண்ணாகிய அக்னியும் அன்னையின் கைவிரல் பட்டு குளிர்ந்து போனது அதனால் வேள்விகள் தடைபட்டன யாகங்களும் பூஜைகளும் இல்லாமல் போயின உலகத்தில் அருள் ஒளிந்தது இருள் சூழ்ந்தது உலகங்கள் இருண்டதால் முனிவர்களும் தேவர்களும் அஞ்சினர் மதி மயங்கினர் கடமைகளை மறந்து முடங்கினர் அதனால் உலகம் தன் நிலையில் இருந்து தவறியது இதனால் சினம் கொண்டார் ஈசன் உமை விளையாட்டாய் இந்த செயலை செய்திருந்தாலும் அது மிக பெரிய தவறு என்பதால் அன்னையை சபித்தார் அன்னை அஞ்சி நடுங்கி பிழை பொறுக்குமாறு வேண்ட தேவி நீ விளையாட்டாய் செய்தாலும் தவறு தவறுதான் அதனால் நீ பூவுலகம் சென்று தவம் மேற்கொள்வாயாக தக்க காலத்தில் யாம் வந்து உம்மை ஆட்கொள்வோம் என்று கட்டளையிட்டார் அன்னையும் அவ்வாறே ஈசனின் கட்டளைப்படி பூவுலகிற்கு வந்து தவம் செய்ய ஆரம்பித்தாள் அவ்வாறு அன்னை தவம் செய்து ஈசனின் அருள் பெற்று சாப நிவர்த்தியான தலம் தான் அண்ணாமலை சாப நிவர்த்தி மட்டுமல்ல ஈசனின் உடலில் சரி சமமாக இடப்பாகம் பெற்றாள் அன்னை கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை விரதம் இருந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் ஈசனின் இடப்பாகம் பெற்ற அந்த நன்னால் கார்த்திகை தீப பெருநாளாக கொண்டாடப்படுகிறது எனக்கு நீங்கள் ஒளி உருவாக காட்சி தந்து ஆட்கொண்டது போல் வருடா வருடம் இதுபோல் ஒளி உருவாக தோன்றி உலகினரை உய்விக்க வேண்டும் என உமை வேண்டிக் கொள்ள ஈசனும் சம்மதித்தார் அதுவே தீப திருநாளாக அன்று முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது கார்த்திகைக்கு கார்த்திகை நாள் ஒரு ஜோதி மலை நுனியில் காட்டா நிற்போம் வாய்த்து வந்த சுடர்காணில் பசி பிணி இல்லாது உலகில் மன்னி வாழ்வார் பார்த்தவர்க்கும் அருந்தவர்க்கும் இடையூறு தவிரும் இது பணிந்தோர் கண்டோர் கோத்திரத்தில் இருபத்தி ஓர் தலைமுறைக்கு முக்தி வரம் கொடுப்போம் என்றார் என திருவண்ணாமலை தீபத்தை தரிசிப்போரின் இருபத்தி ஒரு தலைமுறைக்கு புண்ணியம் கிடைக்கும் என்கிறது அருணாச்சல புராணம் அருணாச்சலத்தை கார்த்திகை தீபத்தின் போது வலம் வருவது மகத்தான புண்ணிய பலனை தரவல்லதாகவும் அருணாச்சலத்தில் தீபம் ஏற்றும்போது அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மனையும் தரிசித்துவிட்டு செய்யப்படும் கிரிவலத்தினால் அதுவரை செய்த பாவங்கள் நீங்குவதுடன் மகத்தான புண்ணிய பலனும் கிடைக்கும் கிரிவலத்தினை ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து செய்வது அவன் அதுவரை செய்த அனைத்து பாவங்களையும் நீக்கி அவரை பரிசுத்தனாக்க வல்லது பதினோரு நாட்கள் தொடர்ந்து செய்யும் கிரிவலம் அவனுடைய வினைகளை நீக்கி சகல சம்பத்துக்களையும் கொடுக்கும் கார்த்திகை தீபத்தன்று கிரிவலம் செய்பவனோ ஆயிரம் அஸ்வமேத யாகம் செய்த பலனை அடைகிறான் தீபத்தன்று சிவலிங்கத்தின் முன்னால் நெய் விளக்கு ஏற்றுபவன் வாழ்க்கை ஒளிரும் தீவினைகள் அகலும் அந்த தீபத்தை வலம் வருபவனின் ஒவ்வொரு அடிக்கும் அஸ்வமேத யாகம் செய்த பலனுண்டு சகல தானம் கொடுப்பதால் ஒருவனுக்கு என்ன பலன் வருமோ சகல தீர்த்தங்களில் நீராடினால் ஒருவனுக்கு என்ன பலன் வருமோ அது கார்த்திகை தீபத்தை தரிசனம் செய்தாலே கிடைக்கும் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் சோனாசல கஷேத்திரத்தில் தீபம் ஏற்றினால் சந்தான பிராப்தி கிடைக்கும் என நமக்கு நல்வழி காட்டுகிறது அருணாச்சல வரலாறு திருவண்ணாமலை தீப திருவிழா காலத்தில் கிரிவலம் வருவோம் நம் பாவங்கள் நீங்கி நிறை வாழ்க்கை வாழ்வோம் ஓம் அருணாச்சலா போற்றி नंद